வான் அவுசுபினி அவுசின் ரதியல்லாஹு அன்ஹு அன்னஹு கால் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ன மின் அஃதலி அய்யாமிக்கும் யௌமல் ஜும்அத்தி ஃபஅக்ஸிரு அலைய மினஸ் ஸலாத்தி ஃபீஹி ஃபஇன்னஸ் ஸலாத்தக்கும் மஅரூதத்துன் அலைய ஃபகாலு யா ரசூலல்லாஹ் وكيف تعرض صلاتنا عليك وقد أرمت قال يقول بليت قال صلى الله عليه وسلم إن الله حرم على الأرض أجساد الأنبياء أو كما قال رسول الله صلى الله عليه وسلم கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த ஹதீஸிலே பூமிக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சிலதை ஹராமாக ஆக்கி வைத்திருக்கின்றான் என்பதை ஹதீஸிலே சொல்லித்தருகின்றார்கள். பூமிக்கு எது ஹராம் என்ற தெளிவை இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. கௌசல் ஆலம் மஹீதீன் அப்துல் காதர் ஜீலானி கதசல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி அன்னவர்களுடைய நினைவு தினத்தன்று வானம் அழுது கொண்டிருக்கிறது. இன்றைக்கி அவங்களுடைய நினைவு தினம். நல்லடியார்களுடைய அடையாளங்கள்லாம் அதுதான். ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு மார்க்க அறிஞர்கள் மரணித்தால் கூட சில நேரங்களில் வானம்லாம் அழுகும். அதுபோன்று இன்றைக்கி அவங்களுடைய நினைவு தினம் என்பதால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த கவலையினுடைய வெளிப்பாடாக கண்ணீர் மலையை பொழிந்து கொண்டிருக்கின்றது வானம். அல்லாஹ் அவங்களுடைய வாழ்க்கையை போன்று வாழ்வதற்கு நம் அனைவர்களுக்கும் கிருபை செய்வானாக இன்ஷா அல்லாஹ். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் ஹஜ்ரத் சையிதுனா அவுஸ் இப்னு அவுஸின் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். இந்த ஹதீஸ் ஷரீஃபு அபுதாவுதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. 1047வது ஹதீஸாக பதிவாகி இருக்கிறது. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, இன்ன மின் அஃதலி அய்யாமிக்கும் யௌமல் ஜும்ஆ, நாட்களிலேயே உங்களிடத்தில் சிறந்த நாள் எது தெரியுமா? வெள்ளிக்கிழமை என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த வெள்ளிக்கிழமை அன்று அந்த சிறந்த நாளை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படி கடத்த வேண்டும் என்பதையும் அடுத்து சொன்னார்கள். ஃபஅக்ஸிரு அலைய மின ஸலாத்தி ஃபீஹி, அந்த நாளில் என் மீது அழக அதிகமாக நீங்கள் ஸலவாத் ஓதிக்கொள்ளுங்கள் என்ற ஒரு தகவலை நமக்கு கொடுத்தார்கள். ஃபஇன்ன ஸலாத்தக்கும் மாரூதத்துன் அலைய, ஏனென்றால் நிச்சயமாக நீங்கள் சொல்லக்கூடிய அந்த சலவாத்துக்கள் எனக்கு எடுத்து காட்டப்படுகிறது என்று சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுவரை முடிஞ்சு உடனே சஹாபாக்கள்லாம் கேட்டாங்க, இன்றைக்கி நம்மளில் சரியாக மார்க்கத்தை விளங்காத சிலர்கள் கேட்கக்கூடிய அதே கேள்வியை அன்று விதண்டாவாதமாக சஹாபாக்கள் கேட்கலை, தெளிவு பெற வேண்டும் என்பதற்காக சஹாபாக்கள் அடுத்த கேள்வி கேட்டாங்க. என்ன தெளிவு? பின்னால் வரக்கூடிய மக்கள் எல்லாம் இந்த கேள்விக்கு நபிகள் நாயகம் சொன்ன இந்த பதிலை அவர்கள் எடுத்து நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் நபிமார்கள் மீதும் சஹாபாக்கள் மீதும் வலிமார்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய இறை நேசர்கள் மீதும் சரியான புரிதல் அவர்களுக்கு வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த கேள்வியை கேட்டாங்க. அப்போ என்ன சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய சலவாத்துக்கள் எனக்கு எடுத்து காட்டப்படுகிறது என்று சொல்லும் பொழுது ஃபகாலு சஹாபாக்கள் எல்லாம் சொன்னார்கள், என்ன சொன்னாங்க, யா ரசூலல்லா அல்லாஹுவின் ரசூலே கைஃப துஅரது ஸலாத்துனா அலைக்க வகத் அரம்த கால யகூலு பலீத, நபிய நாயகமே நாங்கள் சொல்லக்கூடிய சலவாத்துக்கள் வந்து உங்களுக்கு எப்படி எடுத்து காட்டப்படும்? வகது அறந்த சஹாபாக்கள் சொன்னாங்க, நீங்கள் தான் மண்ணோடு மண்ணாக போய்விடுவீர்களே, உங்களை அடக்கம் பண்ணிட்டா மண்ணோட மண்ணாக நீங்கள் போயிடுவீங்களே, உங்களுக்கு எப்படி எடுத்து காட்டப்படும் அப்படின்னு. இன்றைக்கி நிறைய பேர் வலிமார்கள் எல்லாம் மண்ணோட மண்ணாக போயிட்டாங்க, நபிமார்கள் எல்லாம் மண்ணோட மண்ணாக போயிட்டாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மண்ணோடு மண்ணாக போயிட்டாங்க. நஊது பில்லாஹ், நல்லா பாதுகாக்குது, வார்த்தையை சொல்லவே நமக்கு கூசுது. போயிட்டாங்க. இப்படியெல்லாம் அறியாமல் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய அத்துணை நபர்களுக்கும் சஹாபாக்களுடைய அந்த நாவிலிருந்து பின்னால் வரக்கூடிய அனைத்து சமுதாயத்திற்கும் பதில் இங்கே உள்ளது. அப்போ கேட்டாங்க, நீங்கள் தான் மண்ணோடு மண்ணாக போய்விட்டீர்கள் போயிருவீங்களே, பூமியோட பூமியாக நீங்கள் போயிருவீங்களே, எப்படி எங்களுடைய செலவாத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு எடுத்துரைக்கப்படும் என்ற
ஒரு புரிதலுக்கு ஒரு விளக்கம் வேண்டும் என்பதற்காக வேண்டி சஹாபாக்கள் கேட்டார்கள். கால அவங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில் தான் மிக முக்கியமாக நம்மளுடைய கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். சொன்னார்கள், இன்னல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹ் ஹர்ரம, ஹராமாக்கி விட்டான், அலல் அருதி, பூமிக்கு அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான், அஜிசாதல் அம்பியா, நபிமார்களுடைய உடலை தொடுவதற்கு பூமிக்கு அல்லாஹ் ஹராமாக்கிட்டான் அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா இந்த விஷயம்? பூமி நபிமார்களுடைய உடலை தொடாது. அப்போ என்ன அர்த்தம்? நபிமார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஹயாத்தோடு மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், மரணமடையவில்லை. நம்மை விட்டும் ஒரு சுவருக்கு பின்னால், ஒரு திரைக்கு பின்னால் மறைந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, எப்படியப்பா நான் மண்ணோடு மண்ணாக போவேன், நீங்கள் சொல்லக்கூடிய அனைத்து சலவாத்துகளும் என்ன செய்யப்படுது, எனக்கு எடுத்துரைக்கப்படுது, காட்டப்படுகிறது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சங்கைக்குரியவர்களே, இந்த ஹதீஸில் நமக்கு பல்வேறு தகவல்களை நம்மளுடைய வாழ்க்கை பாடமாக நமக்கு தருகின்றார்கள். முதல் செய்தி என்னவென்றால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது நாம் சலவாத்துக்கள் அதிகமாக ஓத வேண்டும். சலவாத்துக்கள் தெரியவில்லை என்றால், சலவாத்துக்கள் புக்குகள், சின்ன சின்ன புக்குகள்லாம் நிறையா வந்து கடைகளில் விற்கிது. அந்த புக்குகளை வாங்கி ஜோப்பில் வச்சுக்கிறேங்க, ஜோப்பில் நம்ம வச்சுக்கிறது, நம்ம கையிலே வச்சுக்கிறேங்க, சும்மா இருக்கும்போது எடுத்து 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 ஓதணும் சலவாத். இந்த சலவாத்து ஓதுவதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் லட்சக்கணக்கான பலன்கள் இருந்தாலும், குறிப்பிட்டு ஒரு சில பலன்களை மட்டும் இங்கு உங்களுடைய நினைவுக்கு நான் தருகிறேன். அல்லாஹ்மா அல்லாஹ் இப்னுல் கய்யூம் அல் ஜௌசி ரஹ்மஹுல்லாஹு அலைஹி அன்னவர்கள் இந்த சலவாத்து ஓதக்கூடிய நபர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பலன்களை பற்றி சொல்லும் பொழுது, முதலாவதாக பலன் என்ன தெரியுமா? சலவாத்து நீங்கள் ஓதுவதால் அல்லாஹுக்கு நீங்கள் கட்டுப்படுகின்றீர்கள் என்பது முதல் பலனாக இருக்கிறது. அல்லாஹ் என்ன சொல்கிறான், யா ஐயுஹல்லதீ நாமனு சல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா, என் ஹபீப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்து சொல்லுங்கள், நீங்கள் சலாம் சொல்லுங்கள். அல்லாஹ் நமக்கு இட்ட கட்டளையை நீங்கள் நிறைவேற்றிட்டீங்க, அப்போ அல்லாஹுக்கு வழி பட்டு நடக்கக்கூடிய உயர்ந்த அந்த ஞாபத்து உங்களுக்கு கிடைக்கிது. முதல் செய்தி. ரெண்டாவதாக இப்னுல் கய்யூம் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்னவர்கள் சொல்லுவார்கள், எந்த அமல் செஞ்சாலும், இன்றைக்கி நம்ம சுபு தொழுதோம், இல்லை குர்ஆன் ஓதுறோம், அல்லது சதக்கா செய்கிறோம், வேறு ஏதாவது செய்கிறோம், இந்த அமலை அல்லாஹ் பொருந்திக்கிட்டானா பொருந்திக்கிறதுலையான்னு நமக்கு தெரியுமா? தெரியாது. நம்ம தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சா ஏற்றுக்கொள்ளப்படலையா, அல்லாஹ்வின் நம்பிக்கை வைத்து அல்லாஹுக்காக வேண்டி நம்மளுடைய அனைத்து வணக்க வழிபாடுகளையும் அமலையும் செய்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு தரத்துதான ஒரு நிலை. நம்ம தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குமா பட்டிருக்காதா, நம்ம செஞ்ச அமலியை அல்லாஹ் கபூல் செஞ்சானா செய்யலையா அப்படிங்கிற மாதிரி எல்லா அமலையும் நம்ம செஞ்சிட்ருக்கோம். சொல்கிறாங்க, ஒரு மனிதன் சலவாத்து சொல்லிட்டா கண்டிப்பாக அது ஏற்றுக்கொள்ளப்படுங்கிறாங்க. அந்த சந்தேகம் சலவாத்துக்கு மட்டும் உங்களுக்கு வேணாம் அப்படிங்கிறாங்க. ஏன் தெரியுமா? இந்த சலவாத்துங்கிற அமலில் அல்லாஹ்வும் சேர்ந்து செய்கிறான். அல்லாஹ்வும் என்ன செய்கிறான், சேர்ந்து செய்கிறதுனால அந்த சலவாத்து அல்லாஹுவோடு நீங்களும் அந்த அமலை செய்வதனால் கண்டிப்பாக அது ஏற்றுக்கொள்ளப்படும், உங்களுக்கு அந்த சந்தேகமே வேணாம் அப்படிங்கிற விஷயத்தை சலவாத்தில் கிடைக்கக்கூடிய அந்த நன்மையை நமக்கு சொல்கிறாங்க. அதே போல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சலவாத்து ஓதக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் அல்லாஹ் ஜல்ல சானஹு தஆலா ஒன்றுக்கு ஒரு சலவாத்து ஓதிட்டால் பத்து நன்மைகளை அல்லாஹ் கொடுக்குறான், பத்து ரஹமத் அல்லாஹ் செய்கிறான், பத்து பாவங்களை அல்லாஹ் ஜல்ல சானஹு தஆலா மன்னிக்கின்றான் என்ற அந்த தகவலை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர் மூலமாக கேட்டவுடன் சுக்ரியா செய்து அல்லாஹுக்கு நன்றி செலுத்தினார்கள் என்பதாக ஹதீஸில் இருக்குது. அப்போ சலவாத்து ஓதுவதனால் நமக்கு நன்மையும் கிடைக்கின்றது, நம்மளுடைய பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது. ஒரே ஒரு சலவாத்துக்கு பத்து நன்மை பத்து பாவங்கள் மன்னிக்கப்படுது அப்படிங்கிறதையும், அதே போன்று சலவாத்துக்கள் சொல்லாமல் நம்மளுடைய துவா அல்லாஹ்விடத்தில் அங்கீகாரத்தை பெறாது. இதை ரொம்ப கவனமாக இருக்கணும், தெரியாதவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். எந்த துவா கேட்டாலும் ஆரம்பத்தில் செலவாத்து இருக்கணும், முடிக்கும் போது செலவாத்து இருக்கணும், இடையில் என்ன வேண்டாலும் கேட்டுக்க, இடையில் என்ன என்னன்னு கேட்டுக்க, ஆனால் ஆரம்பத்தில் செலவாத்து இருக்கணும், முடிக்கும் போது செலவாத்து கண்டிப்பாக இருக்க வேண்டும். அப்போ நபிகள் நாயகத்தினுடைய செலவாத்து இல்லாமல் துவா அல்லாஹ் விடத்தில் அங்கீகாரத்தை பெறாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாத் பரிந்துரை கிடைக்க வேண்டுமென்றால் நீங்கள் உலகத்திலே அதிகமாக செலவாத்துக்கள் சொல்ல வேண்டும் என்பதும், அதே போன்று ஒரு மனிதனுடைய நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யக்ஃபீக் அல்லாஹ் ஹம்ம துன்யா வல் ஆகிரா, ஒரு மனிதனுடைய துன்யாவினுடைய
கவலையையும் ஆகிரத்தினுடைய கவலையையும் அல்லாஹ் நீக்கி அவனுக்கு பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு அமல் இருக்கின்றது என்றால் அது நீங்கள் ஓதக்கூடிய செலவாத்து தான் என்று சொன்னார்கள். உலகத்தில் எவ்வளவு கவலைகள் நமக்கு இருக்குது, அத்துணை கவலைகளும் நீங்க வேண்டுமென்றால் அதிகமாக நாம் செலவாத்துக்கள் ஓத வேண்டும். அதே போன்று அல்லாஹ்விடத்தில் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் மிக நெருங்கிய நபர்களை அல்லாஹ் தேடும் பொழுது அதில் முதன்மை பெற்றவர்கள் நபிகள் நாயகத்தின் மீது செலவாத்தை அதிகமாக ஓதியவர்கள் என்ப ஒரு சிறப்பும் செலவாத்துக்கு இருக்கிறது. அதோடு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு நெருங்கிய ஒரு பாக்கியத்தையும் அல்லாஹ் செலவாத்து ஓதக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான். மட்டுமல்லாமல் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அழகாக நமக்கு இந்த செலவாத்தினுடைய சிறப்புகளை பற்றி சொல்லும் பொழுது சொல்லுவார்கள், சொர்க்கத்தில் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு இருக்கக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹ் செலவாத்து ஓதக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்குறான் அப்படிங்கிறத சொல்லித்தர்றாங்க. மலக்குமார்கள்ட்ட அல்லாஹ் சொல்லி இன்னென்ன நபர்களெல்லாம் என் மீது செலவாத்துக்கள் சொன்னார்கள் என்ற தகவலையும் அல்லாஹ் மலக்குமார்களிடத்தில் சொல்லி அவர்களுக்காகவே துவா செய்யுங்கள் என்ற ஒரு மலக்குமார்களுடைய துவாவையும் இந்த செலவாத்து ஓதக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்குறான் அப்படிங்கிற மாதிரி நமக்கு சொல்கிறாங்க. இவ்வளவு விஷயங்கள் செலவாத்துக்குள்ளே இருக்கிறது. ஆகையால் நாம் வரக்கூடிய காலங்களில் அதிகமாக செலவாத்து ஓதுவோம். அதிலேயும் குறிப்பாக இந்த ஹதீஸில் வெள்ளிக்கிழமை அன்றே நீங்கள் என்ன செய்யுங்க, செலவாத்துக்களை நீங்கள் அதிகமாக ஓதிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அதே நேரத்தில் அத்தைகாரத்தில் நம்ம செலவாத்து ஓதுறோம். பாங்குக்கு முன்னாடி பின்னாடி எந்த பள்ளியாசலையும் செலவாத்து ஓதுறதில்ல. எந்த பள்ளியாசலையும் பாங்குக்கு முன்னாடி செலவாத்து போச்சு, பின்னாடியும் போச்சு. செலவாத்து சொல்லணும், எதை ஆரம்பித்தாலும் நம்ம சொல்லணும். அப்போ பாங்குக்கு முன்னாடியும் பின்னாடியும் செலவாத்து சொல்லும் பொழுது உயிரோட்டம் உள்ள பாங்காக அது அமையும் என்பதாக இமாம்கள் வந்து நம்ம கிட்ட செய்கிறாங்க, சொல்லித்தர்றாங்க. இதுபோன்று நாம் சும்மா இருக்கும் பொழுது, வீடுகளில் இருக்கும் பொழுது, பள்ளியை விட்டு வெளியில் போகும்போது, பள்ளிக்குள்ளே வரும்போது, வீட்டை விட்டு வெளியில் போகும்போது, பிரயாணத்தில் செல்லும் பொழுது, வாகனத்தில் செல்லும் பொழுது, எல்லா நேரங்களிலையும் நாம் செலவாத்து சொன்னோம் என்றால் கண்டிப்பாக ஒரு பெரிய பாக்கியம் ஒன்று நமக்கு காத்து கொண்டிருக்கின்றது. என்ன பாக்கியம் தெரியுமா? அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கனவிலே காணக்கூடிய உயர்ந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கும். அவங்கள கனவுல பார்க்கணும்னு நம்ம ஆசைப்பட்டோம் அப்படின்றா நம்ம நாவுகள் முழுவதும் செலவாத்திலேயே திளைத்து போயிருக்க வேண்டும். அந்த ஆர்வத்திலையும் எண்ணத்திலையும் நாம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அத்தகைய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பான். அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிய வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அத்தை செலவாச சொல்கிறாங்க, செலவாத்தை நீங்கள் அதிகப்படுத்தி ஓதிக்கொள்ளுங்கள் என்ற செய்தியை சொல்லிவிட்டு அவங்க உடல்லாம் அழியலை. அல்லாஹ் இந்த பூமிக்கு, நான் சொன்னல ஆரம்பத்தில், பூமிக்கு சில விஷயத்தை எல்லாம் ஹராமாக்கி வச்சுருக்காங்க. ஹராமாக்குனது நபிமார்களுடைய அந்த உயிரை தின்பதை, வலிமார்களுடைய உயிரை, அந்த உடலை தின்பதை, உடலை தின்பதை அல்லாஹ் தடுத்து வச்சுருக்காங்க. நமக்கு எப்படி இது, மது குடிப்பது ஹராமு, ஜினா செய்வது ஹராமு, திருடுவது ஹராமு, கொலை செய்கிறது ஹராமு, இப்படிலாம் நமக்கு இருக்கா இல்லையா? அதே மாதிரி பூமிக்கு இருக்குது. என்ன, நபிமார்கள் உடலை சாப்பிடக்கூடாது, வலிமார்கள் உடலை சாப்பிடக்கூடாது, நல்லடியார்கள் உடலை சாப்பிடக்கூடாது, இப்படி அல்லாஹ் ஹராமாக்கி வச்சுருக்கான் அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு சொல்லித்தர்றாங்க. எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் எந்தெந்த விஷயங்களெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தார்களோ அதையெல்லாம் முழுமையாக பின்பற்றி வாழ்ந்து அதிகமாக செலவாத்து ஓதக்கூடிய நபர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியல் புரிவானாக. வாஹு தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.